ஒரு கட்டத்துல அவன் மனசு வெறுத்து போய் தனி கொடுத்துறோம்னு கிளம்பிட்டா நீ என்ன பண்ணுவ? போ சொல்லுங்க, போய் தனி கொடுத்தனும் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா உங்க பேச்சு மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்ன நம்புங்க. உங்களை நாங்க நம்புறதுக்கும் நம்பாம போறதுக்கும் என்னமா இருக்கு? நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் என் வேலைய பாக்குறேன். சரவண ஸ்வீட் கடையில இருப்பாரு, போய் அவர் கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருங்க. முன்னெல்லாம் ஜாலியா இருப்ப, சும்மா இருக்கும் போது இசெல்லாம் அடிச்சு பாட்டு பாடிட்டு இருப்ப, இப்ப என்ன ஒரு மாதிரி அமைதியாவே இருக்க? உன் மண்டைக்குள்ள தாமரை பரணி ஓடுது போல. ஒண்ணும் இல்லடா, சந்தியா சமைக்கிறாங்க, எப்படி வரணும் ஒரு யோசனையா இருக்கு. அதான் நீ நிறைய சொல்லி கொடுத்துருக்கல்ல, அப்ப அண்ணி அசைத்திருவாங்க, கவலையே விடுன. ஒரு புது வேலையை சும்மா செய்ய சொன்னா அதை ஈஸியா செஞ்சிடலாம், அதுவே இந்த நேரத்துக்குள்ள செஞ்சாகணும். செய்யறது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டா தெரிஞ்சது மறந்து போயிடும், அதை நினைச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நீங்க சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அணி வந்துட்டாங்க. என்னங்க ஆச்சு, அதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? இல்லங்க, அதுக்குள்ள அத்தை வந்துட்டாங்க. சரி வந்து. நீ எதுவும் சமைக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க அப்படிதான் விடாப்பிடியா இருப்பாங்க. விட்டிருந்தா என்னால முடிஞ்சத கண்டிப்பா நான் சமைச்சிருப்பேன், ஆனா அத்தை ஏன்னு தெரியல வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, ஒரு வாரம் போட்டும், எல்லாம் சரியா போயிடும். ஏங்க நம்பர் ஏதோ வித்தியாசமா இருக்கு. காமிங்க. ஹலோ. ஹலோ, மணிகண்டன் பேசுறேன். மணிகண்டனா? அமெரிக்கால இருந்து மணி பேசுறேன் மாப்பிள்ள. உங்க அண்ணன் தான். மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் நான் கேவலமா திட்டி போன் வச்சேன், அதுக்குள்ள உங்களுக்கு போன் பண்ணிட்டானா? நான் பரவாயில்ல மாப்பிள்ள, நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்க மச்சான். போனை கொடுங்கன்னு சொல்றல்ல. கொடுங்க. என்ன பண்றீங்க? இருங்க. என்னாச்சு மப்பள? சந்தியா கூட பேசவேணும் சொல்றாளா? அப்படி எல்லாம் இல்ல மச்சான், நீங்க சொல்லுங்க. அவ சொல்லுவா, அவ என்ன சொன்னாலும், இவ்வளவு கேவலமா திட்டினாலும், செருப்பு கட்டி அடிச்சாலும், அதுல நியாயம் இருக்கு? என்ன நான் செஞ்ச தப்பு? அப்படி ஒரு உலகத்துல தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண எத்தனையோ அண்ணன்கள் இருக்காங்க, அண்ணன்னா என் சுயநலத்துக்காக எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்க. சொன்ன போய் வெளியில தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆகணும் அப்ப நான் நினைச்சு பார்க்கலையே. என் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கதர்னப்ப கூட அதை நான் காதல வாங்கிக்கல. அவளு கெட்டனும் பிடிச்சவனா இருந்திருக்கேன், அவன் மட்டும் நேர்ல இருந்தானா கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பான் மாப்ள. மச்சான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ரொம்ப பெருந்தனமையா நடந்துக்கிறீங்க. இதுவே வேற ஒருத்தரா இருந்திருந்தா இந்நேரம் என் தங்கச்சிய கழுத்து பிடிச்சு வெளியில தெளிப்பாங்க. ஆனா நீங்க எவ்வளவு பக்குவமா ரொம்ப நடந்துக்கிறீங்க. உங்களையும் போய் சொல்லி ஏன் வந்துட்டேன், எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நான் எவ்வளவு சுயநலமா நடந்துகிட்ட நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மச்சான் விடுங்க, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க? அதை உணர்ந்து நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா, அப்பவே நீங்க புது மனுஷன் ஆயிட்டீங்க. நீங்க அதையே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கிற மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மச்சான் அடாதீங்க, விடுங்க மச்சான். உன்னை சொல்லவா, ஒரு வகையில நீங்க போய் சொன்னது கூட நல்லதுதான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மச்சான், நீங்க மட்டும் போய் சொல்லாட்டி சந்தியா மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிருப்பாங்களா? மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் சந்தியா மேல நீங்க இவ்வளவு அன்போடு இருக்கீங்கன்றதுதான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்புறம் நீங்க சந்தியா கிட்ட பேசும்போது
நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க மாப்பிள. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள, நான் சீக்கிரமே இந்தியாவுக்கு வரேன், நேர்ல பாப்போம். சரி. என்னவா எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணானா அவன்? சும்மா மாப்பிள்ள எப்படி இருக்காருன்னு விசாரிக்கிறாப்புல. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு வர. ஆமா, பேசும்போது என்னமோ சொன்னீங்களே, அது உண்மையா? எது? அதான், அப்படி ஒரு பொய் சொன்னதுனாலதான் சந்தியா எனக்கு மனைவியா வந்தாங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, அதானுங்க உண்மை. நிஜமாவா? நிஜமா. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் நீங்க இப்படிதான் நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு அங்கே பொய் சொல்லுவோம்? இவ்வளவு நல்லவரா இருக்கிற இவரையும் அத்தையையும் எப்படியாவது ஒன்னு சேர்த்து வைக்கணும். எங்க இந்த வருஷம் ஏப்ரல் மேல எங்கயாச்சும் டூர் போயிட்டு வரலாமாங்க? டூரா? என்ன திடீர்னு? எப்பவும் வீட்டை விட்டா கடை, கடையை விட்டா வீடு தானே இருக்கும். நம்ம ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாமா? நம்ம தென்காசில இருந்து கேரளாக்கு டூர் போறாங்களாம். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாயா, 3 நாளைக்கு எல்லா செலவையும் அவங்களே பாத்துப்பாங்களாம். சரி, போயிட்டு வரலாமாங்க. 3 நாள் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிட்டா கடை என்னடி பண்றது? மூடி போட்டு போறதா? எதுக்கு மூடணும்? உங்க தம்பி ஆதிய 2 நாளைக்கு வந்து இங்க உட்கார சொல்லுங்க. இல்ல மாமா வெட்டியா தானே இருக்காரு, அவரை வர சொல்லுவோம். சரி, அத அப்புறம் பாத்துக்கலாம் விடு. இப்படிதான் சொல்லுவீங்க, கடைசியில தென்காசியை தவிர எங்கும் நகர்றதே இல்ல. கண்டிப்பா இந்த வருஷம் போலாண்டி, விடு. எனக்கு என்னமோ இப்பெல்லாம் எல்லாமே நல்லதாவே நடக்கிற மாதிரி இருக்கு. தோணும் தோணும், உனக்கு ஏன் தோணாது? குடும்பத்துல பிரச்சனை வந்தா நீ உடனே குதூகலம் ஆயிடுவியே. தப்புங்க, குடும்பத்துக்கே கிடையாது, சந்தியாவுக்கு. அவளுக்கு பிரச்சனை வந்தா எனக்கு சந்தோஷம், ஏனா இந்த வீட்ல என்னோட மூத்த மருமகங்கிற ஸ்தானத்தை புடுங்கினவ அவதான். குடோன் விஷயத்துல என்ன மாட்டி விட்டதும் அவதான். எல்லா வகையிலயும் நம்மள இப்படி வாழ விடாம, காசு சேர்க்க விடாம டார்ச்சர் பண்றதும் அவதான். சந்தியா பேர் சொன்னது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. எப்படி பார்த்தாலும் அவங்க இன்னைக்கு சமைக்க போறது இல்ல, அம்மாவும் விட மாட்டாங்க. நீ தான் போய் சமைக்கணும். நீ வீட்டுக்கு உடனே கிளம்பு, நான் இருந்து கடையை சாத்திட்டு வரேன். ஏய் அர்ச்சனா, நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு அர்ச்சனா, நான் இருந்து கடையை பூட்டிட்டு வரேன். நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம தொண்ண தொண்ணு பேசுறீங்க? எல்லாம் நம்ம போகலனாலும் வேலை நடக்கும். எப்படி நடக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு யாரும் சமைக்காம இருந்துருவாங்க. நீ போய் ஒரு நாளைக்கு சமைச்சா குறைஞ்சா போயிடுவா. நீயே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, கடைசியா நீ சமைச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? நீங்க ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு தேவை சாப்பாடு தானே? அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், போற வழியில லக்ஷ்மி அக்கா குழம்பு கடைன்னு புதுசா ஒரு கடை திறந்திருக்காங்க, பார்த்தேன். சாம்பாரு, கார குழம்பு, ரசம் எல்லாமே வெறும் 25 ரூபாய் தான். ரெண்டு பேரும் சாப்பிடலாம். 100 ரூபாய்க்கு வாங்கினா குடும்பத்துக்கே போடலாம். வீட்டுக்கு போய் சோறு மட்டும் வச்சா போதுல, எப்படி ஐடியா? உன் ஐடியால தீய வைக்க. போய் சமைக்க சொன்னா கடையில வாங்கி ஐடியா குடுக்குற, இது எனக்கு தெரியாதா? நாம பார்சல் வாங்கிட்டு போய் நிக்கணும், எங்க அம்மா கழுவி கழுவி ஊத்தணும், அதானே உன் ஆசை? சரி, நீ சொன்னா கேட்க மாட்ட, கடை சாத்திட்டு கிளம்புவோம் வா. எடுத்து வச்சாச்சா? சரி, நீங்க போய் கிளம்புங்க. சரி வா, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு, வா போயிட்டு வந்துடலாம். என்னங்க, துணி எடுக்கலான்னு வந்தேன், கிளம்புறீங்களா? வெளியே போறீங்களா? இல்ல 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 இல்ல, ஒரு பட்டுப்படவை வேணும். ஆனா கடையை பார்த்தா கூட்டத்தே காணுமே. சரக்கு நல்லா இருந்தா கூட்ட தேடி வந்திருக்கோம். வா, வேற கடை பார்க்க போலாம். அக்கா அக்கா அக்கா, எங்க போறீங்க? இவ்வளவு நேரம் கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம். நாங்க தான் வீட்டுக்கு ஒரு வேலையா கிளம்பலான்னு வியாபாரத்தை முடிச்சிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டோம். நீங்க பாருங்க. சரி, காட்டுமா. லேட்டஸ்ட் பட்டு புடவை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, பாக்கலாம். விலையும் ரொம்ப கம்மி பண்ணி தரேன், நீங்க பாருங்க அக்கா. சரி, இது அசல் திருபுவனம் பட்டு புடவை. நாங்க நேரடியா கும்பகோணத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். திருபுவனம் பட்டுன்றீங்க,
கும்பகோணத்துல வாங்கணுன்றீங்க? திருப்புவனம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு. அங்க நிறைய பேருக்கு இந்த பட்டு புடவை செய்யறதுதான் தொழிலே. ரொம்ப தரமா இருக்கும். நீங்க வேணா எடுத்து பாருங்க, நல்ல லைஃப் வரும். 20% டிஸ்கவுண்ட். எடுத்து பாருங்க. இது ரெண்டும் ஓகே. உடனே பில் போட்டுடலாம். சரி. டிஸ்கவுண்ட் போக 7500 ரூபாய். என்னங்க குறைக்கிறீங்க? அதே விலைய சொல்றீங்க? எங்க 3300 ரூபாய் உங்களுக்கு குறைச்சிருக்கேங்க. இன்னொரு 100 ரூபாய் கம்மி பண்ணிட்டு 7500 ரூபாய் கொடுங்க. அதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது. சரி, காசு கொடுத்துருமா? எப்படி கிளம்பினவங்களை பிடிச்சி வித்தம் பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். எதுக்கு இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியாதா? வீட்டுக்கு போனா வேலை செய்யணும் அதானே. உங்களுக்கு என்ன, அத்தையும் யாரும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்படியே சொல்ற, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா பழைய மாதிரி மாற போறாங்க, அப்ப சிக்குவ. அது அப்ப பாத்துக்கலாம். மேலயோ உங்க வீட்டுக்காரர் மேலயோ ஒரு துளி வருத்தம் கூட இல்ல. ஆனா இவ அத நம்பவே மாட்டேங்கிறான். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இப்படி கடிபட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் இதை போட்டு விடுறீங்களா? ஐயோ, நான் எதுக்குமா உங்க புருஷனுக்கு இதெல்லாம் செய்யணும்? நீங்க எல்லாம் பெரியவங்க, எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு எங்களை மாதிரி சின்னவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு இந்த வீட்டுல ஒரு தகுதி இருக்கு, அத நீங்க குறைச்சுக்காதீங்க. புயலும் மழையும் மாத்தி மாத்தி அடிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா ரொம்ப கோபமா திட்டினா கூட ஒன்னும் தெரியாது. ஆனா எப்படி நடந்துக்கிறதா என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா நினைச்சா இந்த பிரச்சனையை ஒரு மணி நேரத்துல தீர்த்திட முடியும். ஆனா அவங்க வீம்பா இருக்காங்க. நானும் சந்தியாவும் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நாங்க ஒன்னும் அதை சரின்னு சொல்ல வரலையே. தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். மன்னிச்சிருங்க தானே சொல்றோம். ஆனா அம்மா அதை புரிஞ்சுக்காம என்னையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்னு தெரியல. அண்ணா, பசி வயித்து கிள்ளுதுனே, வாண சாப்பிட்டு வேலையை பண்ணுவோம். எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வேலை இருக்கு, 1000 லட்டு செஞ்சு கொடுக்கணும். நீ போய் சாப்பிட்டு வா. அதுக்காக சாப்பிடாம எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும்? எவ்வளவு வேலை இருந்தாலும் வயித்த கைய போட கூடாது. நீ என்ன சொல்லிருக்க? 5 நிமிஷத்துல சாப்பிட்டு வந்துருவோனே. நீ போடா, எனக்கு வேண்டாம். அண்ணா, நீங்க சாப்பிடாம அம்மா எப்படி என்ன சாப்பிடுவாங்க? நீங்க வரலன்னா அவங்களும் சாப்பிட மாட்டாங்கண்ணே. வாண. இந்த தடவை அப்படி நடக்காதுடா. அம்மா என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ போய் சாப்பிடு போ. என்னடா அப்படி சொல்ற? அம்மா எப்பவுமே உங்களை விட்டு சாப்பிட மாட்டாங்களே. சக்கரை சொன்னா கேளு, போய் சாப்பிடு போ. சரிண்ணா, ஏன் சாப்பிட வரலன்னு கேட்டா என்ன சொல்ல? கண்டிப்பா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நீ போய் பாரு. பாக்குறேன், அதையும் பாக்குறேன். சமையல் வேற மாதிரி இருக்கு, நீங்க செஞ்சீங்களாமா? ஏன்பா, 25 வருஷமா சாப்பிட்ட டேஸ்ட் மறந்து போயிடுச்சா? அதுக்கு இல்லமா, சாப்பிடும் போது வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் கேட்டேன். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை, ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு உங்க சமையல் மனமே அவ்வளவு நல்லா இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல சிவகாமி ஒரு தடவை பிரியாணி செய்யறேன்னு செய்ய ஆரம்பிச்சு. சரி, ரைட்டு விடு, பிரியாணி கதையை அப்புறமா வச்சுக்கலாம்.
அம்மா, சரவண சாப்பிட வரலையாமா? நவன போய் கூட்டு வரட்டுமா? பசி எடுத்தா அவங்க அவங்க வந்து சாப்பிடுவாங்க, உங்க வயித்துக்கு நீங்க தின்னுங்க. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னாரு, நீ போன்ற அண்ணன் முகம் சரியில்லம்மா, ரொம்ப டல்லா இருக்காரு. இன்னைக்கு வேலை வேற அதிகம். நீங்க வந்து ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்துருவாருமா. பசிச்சா வர போறாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரத்துக்கு அவனை விருந்தாளியா? அதுக்கு இல்லம்மா, அவருக்கு பசிக்குது. ஓ, அவனுக்கு பசிக்கிறது உனக்கு தெரியுதா? அப்போ ஒண்ணு பண்ணு, அவன் பசிக்கும் சேர்த்து நீயே சாப்பிட்டுக்கோ. அவன் சின்ன பையன், அக்கறையில சொல்றான், அவனை போய். எங்களுக்கும் எல்லார் மேலயும் அக்கறை இருக்கு, அதுக்காக இப்போ என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தர் வைத்தியம் திறந்து பார்த்து பசிக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? யாரு சாப்பிட்டாங்க யாரு சாப்பிடலன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது தான் என் வேலையா? சக்கர போய் கை கழுவிட்டு வாடா, உட்காந்து சாப்பிடலாம். என்னடா பாக்குற, போடா. இல்ல, நீ எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன், சாப்பிடதானே வந்த? அதுக்குதான் வந்தேன். அண்ணா எனக்கு வேண்டாம், பசி போயிடுச்சு, நான் கடைக்கு போறேன், அண்ணன் தனியா இருக்கும். சக்கர டேய், சிவகாமி இப்ப என்ன, அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அக்கறைன்னு எதுவும் ஆரம்பிக்காதீங்க, பேசாம சாப்பிடுங்க. வாய் விட்டு சொன்னாதான் பிரச்சனைனா, மனசுல நினைச்சா கூட கண்டுபிடிச்சு திட்டுறா. என்னடா சக்கரை, மூஞ்சி தொங்க போட்டு வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள சாப்பிட்டியா? போனதும் தெரியல வந்ததும் தெரியல. என்னடா தம்பி, உள்ள நீ நினைச்ச மாதிரி நடந்துச்சா இல்ல நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, நீ வாளை பாரு. நான் தெரிஞ்சதான்டா சொன்னேன், நீ தான் கேக்கல. சரி, நீ சாப்பிடல தானே? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு ஒண்ணும் பசிக்கல. போகும்போது பசி வயித்த கிள்ளுதுன்னு இப்ப பசியே இல்லைங்கிற? நீ வீட்டுல சாப்பிட்டு வரலங்கிறது நல்லா தெரியுது, அப்புறம் எப்படி பசிக்காம இருக்கும்? முதல்ல இத சாப்பிடு, சாப்பிட்டு வேலையை பாடுற. தம்பி, சௌரியமா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க என்ன, உங்களுக்கு தெரியாது தம்பி, நான் புளியங்குடிக்காரன். இங்க எனக்குள்ள பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். நம்ம தேரடி வீதி இசைக்கு கடை இருக்குல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புலதான் வீடு. என் பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்கேன், அதான்ப்பா. அதுக்கு ஒரு 500 லட்டு வேணும். நல்லபடியா பண்ணிடலங்க ஐயா. என்னைக்கு வேணும்? இன்னைக்கு சாயந்தரம் வேணும் தம்பி. சரிங்க ஐயா. டேய் சக்கரை, அந்த பேப்பர் கொடு. ஐயா, இந்த பேப்பரில் உங்கள் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க, அப்புறம் 250 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. முடிஞ்சது நான் ஃபோன் பண்ணுறேன். ஆ, சரிப்பா, சரி. எவ்வளோப்பா ஆகும்? 7000 ரூபா வருதுங்க ஐயா. இப்போதைக்கு ஒரு 2000 ரூபா கொடுங்க, மிச்சத்தை வேலையை முடிச்சு. சரி, இந்தாங்க தம்பி பணம். ஆ, நேரத்துக்கு கொடுத்துருவேன்லப்பா,
டிலே பண்ணிராத, விசேஷ வீடு. சரிங்க, கண்டிப்பா. அப்ப நான் வரட்டுமாப்பா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1000 லட்டு ஆர்டர் வந்திருக்கேன்னா, இப்ப 500 லட்டு. ஒரே பெரிய பெரிய ஆர்டர் குவியுது போல இருக்கே. அந்த ஆர்டர் அடுத்த வாரம் தான் வரும். அது ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போ வந்துட்டு போறவருக்கு தான் உடனே தந்தாங்க. இந்த முடிச்சிடறேன்னு.